ஹாய் எவ்ரிபடி, நம்ம தலைவர் இப்போது தலைவரின் சொந்தங்கள் அவருடைய மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சற்று முன்னே அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து ரசிகரின் மகளுக்கு உடல்நிலை சரியில்லைனதும் உடனே துடிதுடித்து போய் ஒரு வீடியோ வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணனை நேரடியாக போய் வீட்டில் போய் பார்த்து ஆறுதல் கூறிட்டு வர சொன்னார். இதெல்லாம் வந்து நம்ம தலைவருக்கு மட்டுமே உரித்தான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் இப்போது, அதாவது ஆதித்யா அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து அவருடைய குழந்தைக்கு பேர் வச்சுருக்காரு. இப்போ முதல் வயதுலேயும் நம்ம தலைவர் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பிறந்தநாள் அன்னைக்கு. இப்போவும் ரெண்டாவது ஆண்டும் அதே போல் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த வீடியோவும் வெளியாகிருக்கு, அதை நான் ஃபஸ்ட்டு இணைக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹாப்பி பர்த்டே ஆதித்யா, ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ், லவ் யூ. ஹாப்பி பர்த்டே ஆதித்யா, ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ், லவ் யூ. கேட்டிங்களா நண்பர்களே, இந்த நம்மளுடைய வாழ்த்துக்காக அவருடைய தந்தை நம்ம தலைவருடைய சொந்தம் அவர் என்ன கூறியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் போட்ட ட்விட்டு இருக்கு பாருங்க. இதில் வந்து ட்விட்டில் என்ன பேர் போட்டிருக்குன்னா ராகவா விக்னேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. லவ் யூ தலைவா அப்படின்னு போட்டு ஹார்ட் போட்டு கும்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்று என் மகனின் 2வது வயது பிறந்த நாள், உங்கள் குரல் பதிவின் ஆசியால் சிறப்பு மிக்க நாளாக மாறப்போகிறது தலைவா. உங்கள் அன்பிற்கு 1000 முத்தங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. தேங்க்யூ அன்பு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. இவருக்கு நம்ம தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக ஆதித்யா அருணாச்சலம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மேலும் தந்தையுடைய பேச்சை கேட்டு, நீங்கள் அம்மா அப்பா சொல்லும்படி கேட்டு, நீங்கள் மேல்மேலும் வளர்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பார். நன்றாக படியுங்கள். நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே ஸ்வீட் பேபி. அது மட்டும் இல்லாமல் தர்பார் படத்தில் நடித்த அந்த ஆதித்யா அருணாச்சலம் கேரக்டர்லேயே நம்ம தலைவர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு. அதாவது காட் ப்ளஸ் தலைவரே சொல்லிட்டார், அந்த கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் யாராவது நம்ம ஆதித்யா அருணாச்சலம் அந்த கியூட் பேபிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.